இது ஒரு ஜெராக்ஸ் காப்பி போடுங்க. ஒண்ணா? ஒண்ணுதான். எவ்வளவு ஆச்சு? 3 ரூபா. அண்ணா 3 ரூபாச்சு, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரிஜினல் எது ஜெராக்ஸ் காப்பி எதுன்னு தெரியாத அளவுக்கு இவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டிருக்கே, சம மிஷின்ல அது. இது என்னங்க மிஷினு? இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக மனுஷங்க கண்டுபிடிச்சது. இதே காப்பி ஆகிற ப்ராசஸ் நம்ம உடம்புல நேச்சுரலாகவே நடக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? என்னது, நம்ம உடம்பு ஜெராக்ஸ் காப்பி எடுக்குமா? ஆமாங்க, ஜெராக்ஸ் காப்பி தான். அது எங்கே நடக்குது, எப்படி நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம செல்லுல நடக்கிற பேசிக் ப்ராசஸ்ல ஒன்று தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெப்ளிகேஷன் செல்லுல நடக்குது, சரி, ஆனா ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? இப்போ நம்ம குழந்தையா இருந்துதான் பெரியவங்களா வளர்றோம். நம்ம வளர்றப்போ நம்ம உடம்புல இருக்க செல்ஸும் டிவைட் ஆகி அதிகமாகும். ஒரு செல்லுல இருந்து இன்னொரு செல் டிவைட் ஆகுறப்போ அந்த செல்லுல இருக்க ஜெனடிக் மெட்டீரியலான டிஎன்ஏவும் புது செல்லுல எக்ஸாக்டா அப்படியே காப்பி ஆகும். இந்த டிஎன்ஏ அதோட எக்ஸாக்ட் காப்பியை ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸ் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ இரட்டிப்பாதல் சொல்றோம். எப்படி இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஈஸியா பார்க்கலாமா? நம்ம டிஎன்ஏவை ஒரு ரெயின் கோட்ல இருக்க ஜிப்பா இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஜிப்பை ஓபன் பண்ணும்போது எப்படி இது ரெண்டும் பிரியுதோ அதே மாதிரி இந்த ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ எங்க ஓபன் ஆகி பிரிய தொடங்குதோ அந்த இடத்தை தான் ரெப்ளிகேஷனோட சைட் ஆஃப் ஆரிஜின், அதாவது இரட்டிப்பாதல் தொடங்கும் இடங்கள்னு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல டிஎன்ஏவோட 2 ஸ்ட்ராண்ட்ஸும் பிரிஞ்சு ரெப்ளிகேஷன் ஃபோக், அதாவது இரட்டிப்பாதல் கவைய உருவாக்கும். எப்படி ரெயின்கோட்ல இருக்க ஜிப் அந்த கோட்டை ரெண்டா ஓபன் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி எலிகேஸ் அப்படிங்கிற நொதி, அதாவது என்சைம், ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்ல இணைஞ்சு DNA ஓட 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் கம்ப்ளீட்டா பிரிக்குது. இதோட டோப்போ ஐசோமெரேஸ் அப்படிங்கிற இன்னொரு என்சைம் ரெப்ளிகேஷன் ஃபோக்குக்கு மேல இருக்க டபுள் ஹெலிக்ஸ பிரிக்கவும் அதனால ஏற்படுற முறுக்கல்களை நீக்கவும் உதவுது. இப்போ பிரிஞ்ச இந்த 2 DNA ஸ்ட்ராண்டும் புது DNA ஸ்ட்ராண்ட்ஸ் உருவாக டெம்ப்ளேட்டா, அதாவது மாதிரி உருவா செயல்படும். இப்போ புது DNA ஸ்ட்ராண்ட்ஸ் உருவாக நமக்கு நியூக்ளியோடைட்ஸ் தேவைப்படும். இதுக்கு RNA நியூக்ளியோடைட் ஸ்ட்ராண்டோட சின்ன பகுதி ஹெல்ப் பண்ணும். இதை தான் RNA ப்ரைமர்னு சொல்கிறோம். இந்த ப்ரைமரை ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிஎன்ஏ டெம்ப்ளேட் உருவாக்கும். இந்த ப்ரைமர் தான் நியூ டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் உருவாக ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கு. இந்த RNA ப்ரைமர் உருவானதும் டிஎன்ஏ பாலிமரேஸ் அப்படிங்கிற என்சைம் ப்ரைமரோட இணைஞ்சு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் உள்ள நியூக்ளியோடைட்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸை சேர்த்துட்டே வரும். இதனால் ஒவ்வொரு பேரண்ட் ஸ்ட்ராண்ட், அதாவது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டில் இருந்தும் நியூ காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட், அதாவது நிரப்பு இழை உருவாகும். இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ஸ் ஒரே திசையில் தான் உருவாகும். இங்கே ஏன் காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ் சேர்க்கப்படுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம முன்னாடியே ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏல பார்த்தோம்ல, எப்பயுமே பியூரின் பைரிமிடினோட தான் பேர் ஆகும்னு. இந்த ரெப்ளிகேஷன்ல ஒரு டாட்டர் ஸ்ட்ராண்ட், அதாவது நியூ ஸ்ட்ராண்ட், கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டா உருவாக்கப்படும். அத லீடிங் ஸ்ட்ராண்ட், அதாவது வழிநடத்தும் இழைன்னு சொல்றோம். இன்னொரு டாட்டர் ஸ்ட்ராண்ட் சின்ன சின்ன டிஎன்ஏ துண்டுகளா உருவாக்கப்படும். அத லாகிங் ஸ்ட்ராண்ட், அதாவது பின்தங்கிய இழைன்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏ துண்டுகளை தான் ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொல்றோம். இந்த துண்டுகள் டிஎன்ஏ லைகேஸ் அப்படிங்கிற என்சைம் மூலமா ஒட்டப்பட்டு ஒரே டிஎன்ஏ ஸ்ட்ராண்டா உருவாகுது. ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் சைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க டெர்மினஸ் அப்படிங்கிற இடத்துல ரெப்ளிகேஷன் ஃபோக்கோட 2 சைடும் மீட் பண்றப்போ முடிவுக்கு வருது. இப்படிதான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. இப்போ ரெப்ளிகேஷன்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல இருந்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டா? நமக்கு ரெப்ளிகேஷன் மூலமா 2 DNA ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருந்து மொத்தம் எத்தனை DNA ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும்? மொத்தம் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் கிடைக்கும்.
இந்த டிஎன்ஏ தான் ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன், அதாவது மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறைகிட்ட இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துது. அது மட்டும் இல்லாம வாழ்வியலுக்கு தேவையான புரோட்டீன்ஸை உருவாக்குறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த டிஎன்ஏ தான் வச்சிருக்கும். ஒரு உயிரினத்தோடைய வளர்ச்சி மற்றும் வாழ்வியலை கட்டுப்படுத்தவும் இந்த டிஎன்ஏ தான் உதவுது. இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன அண்ட் டிஎன்ஏ ஓட சிக்னிஃபிகன்ஸ் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.